வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்க பொன்னுசாமி. சென்னையில் இரவு நேரங்களில் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டு நகைகளை கொள்ளையடிக்கும் திருடன் நகைகளை விற்ற பணத்தில் விமானங்களில் பயணம் செய்து மகாராஷ்டிரா, ஆந்திரா என பல மாநிலங்களுக்கு பறந்து சென்று உல்லாசம் அனுபவித்திருக்கிறார். பறந்து பறந்து கொள்ளையடித்த திருடன் சென்னையில் சிக்கியது எப்படி? சுற்றுலாவுக்காகவும் தொழிலுக்காகவும் வெளி மாநிலங்களில் இருந்து சென்னைக்கு வரும் விமானங்களில் வந்து செல்வோர் மத்தியில் அமோல் பாலாசாஹிப் ஷிண்டே செயின் பறிப்பதற்காக விமானத்தில் வந்து சென்றுள்ளார். பறந்து பறந்து கொள்ளையடித்த இந்த ஷிண்டே சிக்கியது எப்படி? சென்னை அண்ணா நகர், திருமங்கலம், அமைந்தக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஜனவரி மற்றும் டிசம்பர் மாதங்களில் 3 சங்கிலி பறிப்பு சம்பவங்கள் நடந்தன. இந்த சங்கிலி பறிப்பு சம்பவங்களில் மொத்தம் 15 சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. போலீசார் கொள்ளை நடைபெற்ற இடங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது இருசக்கர வாகனங்களில் ஹெல்மெட் அணிந்தபடி ஒரு நபர் தனியாக நடந்து செல்லும் பெண்களிடம் செயின் பறித்தது தெரிய வந்தது. மற்ற சிசிடிவி காட்சிகளில் கொள்ளையனின் முகம் தெரியாத நிலையில் கீழ்ப்பாக்கம் பகுதியில் கொள்ளையன் ஹெல்மெட்டை கலற்றி சிகரெட் பிடிக்கும் காட்சிகள் பதிவாகி இருந்தன. அந்த காட்சிகளையும் அவரது இருசக்கர வாகன எண்ணையும் வைத்து போலீசார் தேடிய போது சில துப்புக்கள் கிடைத்தன. அதன்படி கொள்ளையன் வால்டாக் சாலையில் உள்ள விடுதியில் தங்கியிருந்தது தெரிய வந்தது. விடுதியை சுற்றி வளைத்த போலீசார் கொள்ளையனை கைது செய்து அவரிடமிருந்து 20 சவர நகைகள் மற்றும் ஒரு இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் அவர் மகாராஷ்டிர மாநிலம் பர்பானி மாவட்டத்தைச் சேர்ந்த 24 வயதான அமோல் பாலாசாஹிப் ஷிண்டே என்பது தெரிய வந்தது. 10ஆம் வகுப்பு முடித்தவுடன் உல்லாச வாழ்க்கைக்கு ஆசைப்பட்ட ஷிண்டே உடனடியாக செயின் பறிப்பில் இறங்கியுள்ளார். பல செயின் பறிப்புகளை எடுத்து பர்பானி மாவட்ட போலீசார் அவரை கைது செய்தனர். ஜாமீனில் வெளிவந்த பின்னர் 2014 மகாராஷ்டிர மாநிலம் அவுரங்காபாத் நகரில் செயின் பறிப்பில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டார். பின்னர் 2015 ஆண்டு லத்தூர் பகுதியில் செயின் பறிப்பில் ஈடுபட்டு கைதாகினார். அப்போது சிறையில் சஞ்சய் ஹக்கானி ஜாதவ் என்ற ரவுடி ஆந்திராவில் பெண்கள் அதிகளவில் நகைகள் அணிவார்கள் என்ற தகவலை ஷிண்டேவிடம் கூறியுள்ளார். ஜாமீனில் வெளிவந்த ஷிண்டே ஆந்திராவின் ஹைதராபாத் சுற்று வட்டார பகுதிகளில் பல்வேறு செயின் பறிப்புகளில் ஈடுபட்டு 2018 ஆண்டு கைதானார். ஆந்திரா, கர்நாடகாவில் மட்டும் ஷிண்டே மீது மொத்தம் 30 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த முறை ஜாமீனில் வெளிவந்த ஷிண்டே தேர்ந்தெடுத்த பகுதிதான் சென்னை. சென்னையில் பணக்காரர்கள் அதிகம் வசிக்கும் பகுதி என்ன என்பதை இணையத்தில் ஷிண்டே தேடியுள்ளார். அண்ணா நகர் தான் வசதியானவர்கள் வசிக்கும் பகுதி என்பதோடு வழிப்பறி செய்ய தோதான பகுதி என்பதை ஷிண்டே நேரில் சென்று பார்வையிட்டு உறுதி செய்து கொண்டார். செயின் பறிப்பில் கணிசமான நகைகள் சேர்ந்த பின்னர் அவற்றை விற்பனை செய்துவிட்டு விமானம் மூலமாக மகாராஷ்டிராவுக்கும் ஆந்திராவுக்கும் அடிக்கடி சென்று வருவார் ஷிண்டே. சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட சில மணி நேரங்களுக்குள் விமான டிக்கெட்டை புக் செய்யும் ஷிண்டே போலீசாரின் வலையில் சிக்காமல் கடந்த 3 மாதங்களாக நிமிக்கி கொடுத்து வந்துள்ளார். ஆனால் தனிப்படை போலீசாரின் திறமையான புலனாய்வால் பறந்து பறந்து சங்கிலி பறித்து வந்த ஷிண்டே சிக்கியுள்ளார். சென்னையில் ஷிண்டே வேறு எந்தெந்த இடங்களில் கொள்ளையடித்தார் என்று அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விமானங்களில் பறந்து பறந்து சென்னை உள்ளிட்ட நகரங்களில் கொள்ளையடித்த மகாராஷ்டிர மாநில கொள்ளையன் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.